ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹவு டு ஃபைனலி. நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானே நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க எல்ஐசி பாலிசி ஒண்ணு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த எல்ஐசி அந்த பாலிசி செட்டில்மெண்ட் முடியற ஆகிற டைம் வந்து மணி பேக் பாலிசி நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாலிசி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட்டை திரும்ப உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல தான் திரும்ப செலுத்துவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய பாலிசியில நீங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா அதற்கு சில ப்ரொசீஜர் இருக்கு லிங்க் பண்றதுக்கு. அதுக்கு நான் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எல்ஐசி தரப்புல இருந்து நீங்க ஒரு நெஃப்ட் மேண்டேட் ஃபார்ம் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு உங்களுடைய பாலிசியோட உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்றதுக்கு நெஃப்ட் மேண்டேட் ஃபார்ம் நீங்க சப்மிட் பண்ற வேண்டி வரும். இது வந்து யாருக்கு அப்படின்னு உங்களுடைய பாலிசியில பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகாதவங்களுக்கு மட்டும்தான். அப்படி உள்ளவங்க அந்த நெஃப்ட் மேண்டேட் ஃபார்ம் எங்க டவுன்லோட் பண்றது, அதை எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கறத அந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அந்த நெஃப்ட் மேண்டேட் ஃபார்ம் வந்து இப்படிதான் உங்களுக்கு இருக்கும். பாருங்க, நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்பர் மேண்டேட் ஃபார்ம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த ஃபார்மோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டா அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய ஃபார்ம் எப்படிதான் இருக்கும். எல்ஐசி அப்படின்னு போட்டு டூ அப்படின்னு போட்டு லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. நீங்க அந்த பாலிசி எந்த பிரான்ச்ல வச்சிருக்கீங்களோ அந்த பிரான்ச் பேரை நீங்க இங்க எழுதிருங்க. எழுதிட்டு பாலிசி நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, நீங்க ரெண்டு மூணு பாலிசி வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு மூணு ஒரு மொத்தம் ஆறு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க ஒரு ரெண்டு பாலிசி வச்சிருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு இதுல உங்களுடைய பாலிசி நம்பரை எழுதிருங்க. எழுதிட்டு நேம் ஆஃப் பாலிசி ஹோல்டர், அந்த பாலிசி வந்து யார் பேர்ல இருக்கு அப்படிங்கறத அங்க எழுதிருங்க. எழுதிட்டு நீங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் பேங்க் நேம். அந்த பேங்க் நேமை எழுதிருங்க. எழுதிட்டு அந்த பேங்க் இருக்கிற அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, பேங்க் பிரான்ச் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பேங்க் அட்ரஸை நீங்க எழுதிருங்க. இது தெரியாதவங்க உங்களுடைய பாஸ்புக்ல இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்க நெட் பேங்கிங் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க அதுலயே பாத்துக்க முடியும். அதற்கப்புறம் அக்கௌண்ட் டைப், நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா, கரண்ட் அக்கௌண்டா, இல்ல சிசி அக்கௌண்டா, என்ஆர்ஐ அக்கௌண்டான்னு கேட்டிருக்காங்க. மேக்சிமம் எல்லாம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் நம்ம கொடுத்துருப்போம், அதனால சேவிங்ஸ் அப்படின்னு நீங்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஐந்தாவது கேட்டிருக்காங்க பாருங்க, அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை இங்க எழுதிருங்க. எழுதிட்டு ஐஎஃப்எஸ்சி கோட் கேட்டிருக்காங்க. நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்க பிரான்ச்சினுடைய ஐஎஃப்எஸ்சி கோட் என்ன அப்படிங்கறத நீங்க இங்க எழுதிருங்க. எழுதிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் இங்க கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். கரண்ட்லி யூஸ் எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்றீங்களோ அந்த மொபைல் நம்பர் இங்க எழுதிருங்க. எழுதிட்டு உங்களுடைய இமெயில் ஐடியும் நீங்க கொடுக்கணும். இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க பாருங்க, இமெயில் ஐடியும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஆர் யூ வில்லிங் டு ரிசீவ் எஸ்எம்எஸ் இமெயில் ஆன் மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு யுவர் எல்ஐசி பாலிசிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில் வேணும் அப்படின்னா எஸ் அப்படின்னு கொடுத்துருங்க, இல்ல எனக்கு தேவையில்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுடைய ஆதார் நம்பர், 12 டிஜிட் ஆதார் நம்பரை இங்க எழுதிருங்க. எழுதிட்டு நெக்ஸ்ட் பான் கார்டு நம்பர், உங்களுடைய பான் நம்பரை இங்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்க என்ஆர்ஐயா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர் நீங்க இங்க கம்பல்சரியா கொடுத்தாகணும். அதற்கப்புறம் உங்களுடைய கேன்சல்டு செக்லீஃப் நீங்க கொடுக்கணும், அது வந்து மேண்டட்டரி. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்னுடைய செக்லீஃப், கேன்சல்டு செக்லீஃப் ஒன்று கொடுக்கணும். கொடுத்துட்டு போட்டோ காப்பி ஆஃப் ஆதார் கார்டு நீங்க அட்டாச் பண்ணணும், பேன் கார்டு அதே மாதிரி போட்டோ காப்பி அட்டாச் பண்ணணும். இது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டன்ட், நீங்க சைன் போட்டு தான் இந்த காப்பியை வைக்கணும். அட்டாச் பண்ணிட்டு டேட் கீழே கேட்டிருக்காங்க பாருங்க, டேட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சிக்னேச்சர் ஆஃப் தி பாலிசி ஹோல்டர், அந்த இடத்துல உங்களுடைய சைன் நீங்க மென்ஷன் பண்ணனும். இது எல்லாம் நீங்க அட்டாச் பண்ணி இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்களுடைய பாலிசி எந்த எல்ஐசி பிரான்ச்ல இருக்கோ அதை அங்க நீங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் டூ டேஸ்ல உங்களுடைய பாலிசி வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்டோட லிங்க் ஆயிரும். உங்களுக்கு எல்ஐசில இருந்து ஏதோ அந்த பாலிசி சம்பந்தமா உங்களுக்கு பணம் வர வேண்டியது இருந்தது அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்டுக்கு டைரக்டா கிரெடிட் கொடுத்துருவாங்க. இதற்காக நீங்க எல்ஐசி போய் அலையணும் அப்படிங்கிற தேவையில்லை. டைரக்டா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் வந்து சேர்ந்துடும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்கள் குரூப்ஸ் வச்சுருந்தாங்க அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு ஒரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.